உங்களை எங்கள் தமிழ் டேட்டா சேனலுக்கு வரவேற்கிறோம். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும். நன்றி, வணக்கம். வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, சரும அழகை எப்படி மெருகேற்றுவது. அதாவது இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா, காற்றில் இருக்கக்கூடிய மாசு மற்றும் வந்து அந்த வெப்பம், சூரிய ஒளி, அது மட்டும் இல்லாமல் கண்ட உணவு சாப்பிட்ற ஃபாஸ்ட் ஃபுட் அதெல்லாம் சாப்பிட்றதுனால வந்து சருமத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. இந்த எண்ணெய் ஐட்டமெல்லாம் சாப்பிட்றதுனால சருமத்தில் வந்து பிம்பிள்ஸ் அந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அந்த விதத்தில் இந்த ஒரு பொருளை வந்து எப்படி பயன்படுத்தினா நம்முடைய முகம் வந்து முகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இந்த பொருளை வந்து எப்படி எப்படியெல்லாம் யூஸ் பண்ணால் எந்தெந்த டைப் ஆஃப் ஸ்கின் இருக்கிறவங்களுக்குலாம் யூஸ் ஆகும் அப்படின்றத பற்றினா நம்மளுடைய வீடியோவில் விரிவாக பார்க்க போவோம். அதாவது அந்த பொருள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கடலை மாவு. அதாவது வந்து இந்த கடலை மாவில் வந்து இந்த ஸ்கின்னு தான், அந்த ஸ்கின்னு தான், இந்த டைப் ஆஃப் ஸ்கின்னு, அந்த டைப் ஆஃப் ஸ்கின்னு அப்படின்லாம் கிடையாது. எந்த ஸ்கின்னாக இருந்தாலும் வந்து எல்லாத்துக்குமே வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அற்புதமான பலன் கிடைக்கும். அதனால தான் வந்து அந்த காலத்தில் வந்து பெண்கள் வந்து கடலை மாவை வந்து பயன்படுத்தி குளித்து வந்தார்கள். கடலை மாவு வந்து பார்த்தோம் அப்படின்னா அனைத்து வகையான சரும பிரச்சனைகளையும் போக்கும். இதில் வந்து வெயிலாலான கருமையான சருமமாக இருந்தாலும் சரி, முகப்பொரு சருமமாக இருந்தாலும் சரி, அல்லது ஃபேஸ் வந்து பொலிவுற்ற முகம் உடைய அந்த சருமமாக இருந்தாலும் சரி, ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம கடலை மாவை வந்து அது பயன்படுத்தக்கூடிய விதத்தை பொறுத்து அதற்குரிய பலன் கிடைக்கும். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் எந்தெந்த மாதிரி ஸ்கின் உள்ளவங்களுக்கு எந்தெந்த மாதிரி வந்து கடலை மாவை பயன்படுத்தலாம், அந்த கடலை மாவோட என்னென்ன பொருட்களை சேர்த்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். அதாவது வந்து இது வந்து இயற்கையான வழியில் வந்து நாம் சரி செய்ய போகிறோம். ஸோ அதனால் இயற்கையான வழி அப்படின்றப்பே உங்களுக்கு தெரியும் இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். அதாவது மெதுவாக வந்து உங்களுக்கு பலனை கொடுக்கும், ஆனால் வந்து நிரந்தரமாகவும் இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது பிம்பிள் இருக்குது அப்படின்னா பிம்பிள் க்ரீம் வந்து நீங்கள் போடுவீங்க. அது போடுறப்ப என்னாகும் அப்படின்னா, அது வந்து அப்போ மட்டும்தான் வந்து மேபி சில க்ரீம்கள்லாம் வந்து யூஸ் இல்லை, பட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் வந்து அந்த க்ரீம் யூஸ் பண்ணுற வரைக்கும் தான் வந்து அதுக்குரிய பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த க்ரீமை போடுறதுனால அது இல்லாமல் வேறு பிரச்சனைகளும் வந்து உங்களுக்கு ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்குது. பட் இயற்கை முறை அப்படின்னு சொல்லி போகிறப்ப உங்களுக்கு அது சரியாக டைம் எடுத்தாலும் அது நிரந்தரமாக இருக்கும். நீங்கள் பயன்படுத்துவதை நிறுத்தி விட்டாலும் கூட உங்களுக்கான அதனுடைய பலன் வந்து நிரந்தரமாக இருக்கும். அதனால தான் வந்து இயற்கை வழியில் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அந்த வகையில் காம்பினேஷன் சருமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து என்ன பண்ணலாம், எப்படி வந்து கடலை மாவை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து தயாரிக்க தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கடலை மாவு வந்து ஒரு அரை டீஸ்பூன். ஸோ கடலை மாவு அரை டீஸ்பூன் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆலிவ் ஆயில் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கணும். அடுத்தா வந்து பார்த்தோம் அப்படின்னா எலுமிச்சை சாறு அரை டீஸ்பூன். ஸோ இது மூணு தான் நமக்கு தேவை. இதை பயன்படுத்தி இந்த மூணையும் யூஸ் பண்ணி அதை வந்து எப்படி பயன்படுத்தலாம், அதை வந்து எப்படி தயாரித்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பவுலில் வந்து நம்ம சொன்ன அந்த மூணு பொருட்களையும் எல்லாம் போட்டு கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். அந்த பேஸ்ட்டை எடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்முடைய சருமத்தில் எங்கே பிரச்சனை இருக்கோ இல்லை எல்லா ஏரியாவில் பேஸ்ட்டில் வந்து எல்லா ஏரியாவிலும் வந்து நீங்கள் வந்து நல்லா தடவணும். தடவிட்டு ஒரு 10 to 15 minutes வந்து நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிடலாம். இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாஸ்க்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா வாரத்திற்கு ஒரு முறை செய்தால் வந்து சருமம் வந்து ஆரோக்கியமாக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் சருமத்திற்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வராது. அதில் அதாவது சரும பிரச்சனை என்பதே உங்களுக்கு இதை வந்து ரெகுலராக பண்ணீங்க வாரத்துக்கு ஒரு முறை அப்படின்னா சரும பிரச்சனை என்பதே உங்களுக்கு வராது. அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா முகப்பொரு. இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த இப்போ வந்து பார்த்தோம்னா யங்ஸ்டர் வந்து முகப்பொரு பிரச்சனையால வந்து நிறையவே கஷ்டப்பட்டுருக்காங்க. என்னதான் க்ரீம் போட்டாலும் அந்த க்ரீம் போடுற வரைக்கும் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து பிம்பிள்ஸ் வந்துடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது இந்த பிம்பிள் வர காரணம் என்ன, முகப்பொரு வர காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய காற்று மாசுபடும். ஸோ நம்ம வெயிலில் சுற்றுறோம், இந்த வேலை விஷயமா வெயிலில் போகிறோம், இல்லை வெயில் நம்ம சுற்றுறதுனால அதில் இருக்கிற காற்று மாசுபடும் மற்றும் அந்த வெப்பம் இதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முகப்பொரு வருது. அதே மாதிரி சரியான உணவு பழக்கங்கள் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். நம்ம சரியான உணவு அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு ரொம்ப காரமான ஐட்டம் இந்த மாதிரி உணவுகளெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா முகப்பொரு வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் அந்த முகப்பொரு வந்து நம்முடைய ஃபேஸ்லேருந்து நிரந்தரமாக எப்படி நிறுத்த வைக்கிறது, நிரந்தரமாக வராமல் எப்படி தடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது க்ரீம் போட்டால் உடனே வந்து உடனே போகும் அந்த மாதிரி இல்லாமல் நிரந்தரமாக எப்படி முகப்பொரு வந்து நமக்கு வராமல் தடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு வந்து இந்த கடலை மாவு தான் மூலப்பொருள். ஸோ கடலை மாவை பயன்படுத்தி தான் வந்து நம்ம இதுக்கும் வந்து மருந்து தயாரிக்க போகிறோம்.
ஸோ அந்த வகையில் அந்த முகப்பொருக்கான அந்த மருந்து தயாரிக்க தேவையான பொருட்கள் வந்து பார்த்தோம்னா கடலை மாவு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கணும், க்ரீன் டீ 2 டீஸ்பூன், கடலை மாவு 1 டீஸ்பூன், க்ரீன் டீ 2 ஸ்பூன். ஸோ இது 2 தான் தேவை. இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பவுலில் கடலை மாவு மற்றும் க்ரீன் டீயை சேர்த்து பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். ஸோ பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து தடவிட்டு அதில் வந்து ஒரு மாஸ்க் மாதிரி பண்ணிக்கணும். ஸோ அந்த மாஸ்க் மாதிரி போட்டு நல்லா ஃபுல்லாக தடவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் அது வரைக்கும் நல்லா மசாஜ் செஞ்சுட்டு நல்லா தடவி மசாஜ் செஞ்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் வந்து நல்லா அது நல்லா ஊறினதுக்கு அப்புறம் வந்து வெது வெதுப்பான நீரில் வந்து கழுவணும். ஸோ இதை வந்து வாரந்தோறமோ இல்லை டெய்லியில் வாரத்துக்கு வந்து ஒரு 3-4 நாள் அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா முகப்பொருட்கள் வந்து நம்முடைய பேசில் வந்து சுத்தமாக தடுக்கப்பட்டு சருமம் வந்து பிரகாசமாகவும் காட்சியளிக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வறட்சியான சருமம். ஸோ வறட்சியான சருமம் உள்ளவர்களுக்கு எப்படி வந்து யூஸ் பண்ணி கடலை மாவு எப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த பொருளை யூஸ் பண்ணுறப்ப எப்படி அந்த வறட்சியான சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தோம்னா கடலை மாவு வந்து 1/2 டீஸ்பூன், கற்றாழை ஜெல். ஸோ கற்றாழை ஜெல்லும் வந்து மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணுது. ஸோ கடலை மாவு 1/2 டீஸ்பூன், கற்றாழை ஜெல் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கணும். இதை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா கடலை மாவு வந்து கற்றாழை ஜெல்லோடு சேர்த்து பேஸ்ட் மாதிரி செஞ்சு நம்ம அதை வந்து முகத்தில் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து அது வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா காய வச்சு நல்லா கொஞ்சம் நல்லா பிரன் வந்துட்டு நல்லா காஞ்சிட்டதுக்கு அப்புறம் வந்து அதை வந்து நம்ம வாஷ் பண்ணிடலாம். இப்போ இதையும் வந்து வாரத்துக்கு 1 முறையோ அல்லது வந்து ஒரு 2-3 முறை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த சருமம் வந்து வறட்சியான சருமமெல்லாம் வந்து வறட்சி அடையாமல் ஈரப்பசையுடன் இருக்கும். அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிலருக்கு வந்து சென்சிட்டிவ் சருமம் இருக்கும். ஸோ சென்சிட்டிவ் சருமம் இருக்கிறவங்க வந்து எப்படி கடலை மாவை பயன்படுத்தலாம் அப்படின்னா அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடலை மாவு வந்து 1 டீஸ்பூன், ரோஸ் வாட்டர் வந்து 1 டேபிள் ஸ்பூன். ஸோ இது ரெண்டு தான் தேவை, கடலை மாவு ரோஸ் வாட்டர். இதை ரெண்டையும் வந்து ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முகத்தில் வந்து ஒரு தடவிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும். 20 நிமிஷம் 15-20 நிமிஷம் வந்து நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து வெதுவெதுப்பான நீரினால் வந்து முகத்தை வந்து கழுவ வேண்டும். இந்த மாஸ்க்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா வாரத்திற்கு 3 டைம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்ணெய் பசை இருக்கக்கூடிய சருமத்திற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து கடலை மாவு 1 டீஸ்பூன், சீமை சாமந்தி வந்து 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். ஸோ கடலை மாவு 1 டீஸ்பூன், சீமை சாமந்தி வந்து 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா கடலை மாவு வந்து சீமை சாமந்தி டீயுடன் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அந்த பேஸ்ட் மாதிரி செஞ்சு அதாவது கடலை மாவு சீபை சாமந்தி டீயோடு சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி செஞ்சு முகம் மற்றும் கழுத்து பகுதியில் வந்து தடவி சில நிமிடங்கள் வந்து நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம வெதுவெதுப்பான நீரை கழுவணும். ஸோ இந்த மாஸ்க் வந்து வாரத்துக்கு 1 முறையோ இல்லை 2 முறையோ பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா சருமத்தில் உள்ள அதிகப்படியான எண்ணெய் பசி நீங்கி சருமம் பொழிவோடு இருக்கும். அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாதாரண சருமம். ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய சருமத்துக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். தேவையான பொருட்கள் வந்து கடலை மாவு வந்து 1/2 டீஸ்பூனும், முல்தானி மெட்டி வந்து 1 டீஸ்பூன், அப்புறம் வந்து பாதாம் எண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன். ஸோ ஒரு பவுலில் வந்து இந்த 3 பொருட்களையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு முகம் மற்றும் கழுத்தில் வந்து தடவி நல்லா எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு எப்பவுமே வந்து நம்ம அப்ளை பண்ண வந்து ஃபேஸ்க்கு மட்டும் போகக்கூடாது, கழுத்து அந்த பகுதிக்கும் நம்ம அப்ளை பண்ணணும். ஏன்னா ஃபேஸ்க்கு மட்டும் போட்டோம் அப்படின்னா அங்கே மட்டும் கலராக தெரியும், கழுத்தெல்லாம் வந்து கருப்பாக தெரியும். ஸோ அந்த மாதிரி எந்த விதமான டிஃப்ரென்ஸும் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா முகத்தில் வந்து கழுத்து வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து வெதுவெதுப்பான நீரில் கழுவிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சருமம் வந்து அழகாகவும் அதே மாதிரி கருமை நீங்கியும் காணப்படும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருமையான சருமத்தை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம், கடலை மாவு கருமையான சருமம் இருக்கக்கூடிய சருமத்துக்கு வந்து எப்படி கடலை மாவை பயன்படுத்தலாம் அப்படின்றது வந்து பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடலை மாவு வந்து 1 டீஸ்பூன், பப்பாளி கூழ் வந்து 1 டேபிள் ஸ்பூன், அடுத்து எலுமிச்சை சாறு 1/2 டீஸ்பூன். ஸோ இது 3 யூஸ் பண்ணி தான் நம்ம தயாரிக்க போகிறோம். இதை வந்து எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா ஒரு சிறிய கிண்ணத்தில் வந்து அனைத்து பொருட்களையும் நம்ம சொன்ன அந்த 3 பொருட்களையும் சேர்த்து பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு முகம் மற்றும் கழுத்தில் வந்து நல்லா தடவிட்டு ஒரு 15-20 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வெதுவெதுப்பான நீரில் வந்து நீங்கள் கழுவணும். இந்த மாஸ்க் வந்து வாரத்திற்கு 3 முறை பயன்படுத்துறீங்க அப்படின்னா சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த கருமை நீங்கள் சருமம் பொழிவோடு காணப்படும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா பொழிவிழுந்து சருமத்துக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் வந்து கடலை மாவு வந்து 1 ஸ்பூன், தேன் வந்து 1 டேபிள் ஸ்பூன். ஸோ இது ரெண்டையும் ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சருமத்தை வந்து அந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ண அந்த பேஸ்ட்டு வந்து எடுத்து சருமத்தில் வந்து ஃபேஸ் மட்டும் வந்து கழுத்தில் வந்து முகம் மட்டும் கழுத்தில் வந்து நல்லா தடவிட்டு நல்லா ஊற வைக்கணும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 15-20 நிமிஷம் கழித்து வந்து நீங்கள் வெதுவெதுப்பான நீரில் முகத்தை கழுவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சருமத்தில் இருக்கிற அந்த பொழிவு மேம்பட்டு சருமம் புத்துணர்ச்சியுடனும் பிரகாசமாகவும் காணப்படும்.
நன்றி. இந்த வீடியோ தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். எங்கள் வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலுடன் இணையுங்கள் மற்றும் எங்கள் சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை தவறாமல் ஃபீட்பேக்கில் பகிருங்கள்.